அம்பாள் தொண்டருக்கு அருகிலே இருந்து இத்தனை கலைஞர்கள் அகமகிழ வைப்பார்கள் என்று மனதளவிலும் எண்ணவில்லை. ஆமாங்க. அந்த வகையிலே ஆஹா இந்த அம்பிகையுடைய சக்தி அருள் ஆன்மீக பாதையிலே இத்திருமேடை காட்சியளித்து சரியா எல்லோரையும் அங்கம் மகிழ ஆஹா இப்பொழுது இந்த அன்னைக்கு அருகிலே இருக்கக்கூடிய பலவிதமான காவல் ஆமாங்க அந்த பலவிதமான காவலில் இப்ப ஏன்னா நீங்க எங்க உட்கார்ந்திருக்கீங்க ஆமாங்க உங்களுடைய இல்லறத்திற்கு இந்த ஊஞ்சலை பார்ப்பதன் மூலமாக உங்களுடைய இல்லறத்துக்கு குலதெய்வ குறை அகலது ஆமாங்க என்பதை ஆணித்தனமாக சொல்லுவோம் எப்படிங்க எப்படி நாங்க எங்க ஊஞ்சலை பாக்குறதுக்காக எங்க குலதெய்வம் ஐயா வருது இவ வேற ஏதாவது ஒண்ணுன்னு சும்மா வந்து வெந்தது திண்டி வந்து பேசினீங்க எங்க ஊரு சுடுகாட்டுக்கு வாங்க அந்த மாதிரி இருக்க ஆமாங்க அது இல்ல ஆஹா இந்த அம்பாள் உறங்குகிறாள் என்று சரியான் நாம் அலட்சியப்படுத்த கூட அம்மா தூங்குறாங்க எது வேணாலும் செய்யலாம் ஆமாங்க அப்படி இல்லை ஆஹா இந்த அம்பாள் உறங்குகின்ற வேளையிலே அத்தனை தேவாதி தேவர்களும் ஆஹா முக்கியமாக காவல் தெய்வங்கள் எல்லாம் புடை சூழ்ந்து வருகிறது ஆமாங்க அப்படியே குதிரை போகுது கருப்பசாமி குதிரை குதிரை போயிட்டே இருக்கு இந்த ஊஞ்சல் பாக்குறவர் யாரு யாருங்க நம்ம சுகுண ஆடியோ ஆமாங்க தங்கமணி பார்த்துட்டு இருக்காரு காத்தி பார்த்துட்டு இருக்காரு ஆமாங்க சரி ரைட் அவங்க வீட்டுக்கு இங்க இருந்து போவோம் இவருக்கு இத்திருமேடையில் எப்படி அழகாக விளையாடி வருகின்றார்கள் சரிதான் அவருடைய குதிரையை அனுப்பிவிட்டு குதிரை எங்க இருக்க குதிரை அந்த ஊட்டுக்கு போயிருக்கு அல்லாவுட்லயும் போயிருக்கு ஆமாங்க தேடிட்டு போயிருக்கு ஆஹா ஊஞ்சல் பாக்குறவங்களுக்கு மட்டும் இல்ல தவிடு புண்ணாக்குதான் பத்திரமா வைக்கும் குதிரை அவங்க வீட்டுக்கும் போய் பாக்குது ஆமாங்க அப்படின்னா உங்க குலதெய்வ குறைக்க மட்டும் இல்லங்க அப்புறம் இந்த திருவிழாவுக்கு ஆஹா யாரெல்லாம் வரி வசூல் குடுத்துருக்காங்க ஆமாங்க யாரெல்லாம் போய் வா வரி வசூல் எல்லாம் கணக்கு பார்த்து தரலான்ட்டு இருக்கிறாங்க ஆமாங்க எல்லாத்தையும் பாக்குறாரு இந்த ஐயா எல்லாத்தையும் பாக்குறாரு இந்த ஐயா போய் பாத்துட்டு வந்து இந்த அம்மா கிட்ட சொல்றாரு ஆமாங்க இவங்க நினைக்கிறாங்க யாரு கடை இருந்தாலும் மாறி கடை இருக்க கூடாது கண்டிப்பா இருக்க கூடாது 1000 ரூபாய் கோயிலுக்கு வரி கொடுத்துட்டா அது நம்ம கடமை ஆமாங்க இல்லையா ஆஹா அம்மா கேக்க ஆமாங்க இல்ல எவ்வளவு செலவு பண்ற ஆஹா அம்மாவுக்கு ஒரு 1000 ரூபாய் ஆமாங்க இல்லையா நீ குடுத்துட்டு போய் கணக்கு பக்கத்துல உட்காந்துக்கா ஆமாங்க என்னையா கணக்கு சொல்ற நான் 1000 ரூபாய் வரி கெடுத்திருக்கேன் ஆமாங்க என்கிட்ட கணக்கு காட்டுன்னு வச்சுக்கோ ஆமாங்க ஆலயத்துல இருக்கிற பணியில எல்லாம் சேர்ந்து செய்ய ஆஹா அது தவறு இல்ல ஆமாங்க யாரு கடை இருந்தாலும் இந்த மாறி கடை கூடாது அது இப்ப குதிரை பாத்துட்டு இருக்கு ஆமாங்க ஏன் ஐயா அப்ப வராரு எப்படி எப்படிங்க ஓட்டி வர்றான் கருப்பசாமி கருப்பசாமி கருப்பசாமி
गर्भ स्वामी तोट दिला गर्भ स्वामी तोट दिला गर्भ
Yeah.